सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदिं। गोदास्तुतिल 11वां श्लोकं। दिग्दक्षिणापि परिपक्त्रिमपुण्यलभ्यात् सर्वोत्तरा भवति देवि तवावतारात् यत्रैव रङ्गपतिना बहुमानपूर्वं निद्रालुणापि नियतं निहिता कटाक्षाः। दिग्दक्षिणापि परिपक्त्रिमपुण्यलभ्यात् सर्वोत्तरा भवति देवि तवावतारात् यत्रैव रङ्गपतिना बहुमानपूर्वं निद्रालुणापि नियतं निहिता कटाक्षाः। हे देवी, देविये, दिग्दक्षिणापि நீ அவதரித்த திசையானது தென் திசையாக இருந்தாலும் பரிபக்த்ரிம புண்ணிய லப்யாத்து பயண கொடுக்க தகுதியான அநேகம் பிறவிகளில் செய்யப்பட்ட புண்ணியகர்மாக்கள்னால அடையத்தகுந்ததான தவ அவதாராத்து உன்னுடைய பிறப்புனால சர்வோத்தர உத்தர திக்கு போல எல்லா திசைகளுக்கும் மேன்மையுடையதாக பவதி இந்த தென் திசையானது ஆகிறது. அபி அன்றியும் நித்ராலுணா எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, தூங்கிக் கொண்டிருக்கிறதுனா யோக நிதிரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரங்கபதினா சாட்சாத் அந்த ரங்கராஜனாலேயே எத்தனையோ பகுமானபூர்வம் எந்த திக்கிலேயே தன்னுடைய பிரேம ரூபையாக இருக்கக்கூடிய நீ அவதரித்த திசை அப்படின்றதுனால நியதம் கட்டாட்சாக நிகிதாக எப்போதும் கடைக்கண் நோக்குகள் வைக்கப்பட்டது போலவே இருக்கு. அது கூட உன்னுடைய ஒரு பராக்கிரமத்தினால தான் ஆச்சு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னென்னா, சுவாமி தேசிகனை பார்த்து நாச்சியார் கேட்குறா, போன ஸ்லோகத்தினால தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேச வசியாத்துன்னு போன ஸ்லோகத்தினால நம்மாழ்வாரை காட்டிலும் என்னுடைய பிதா மகத்தரமான பரம உத்கிருஷ்டமான ஒரு பெயரை அடைந்தார்னு சாதிக்கிறீரே. எப்படின்னா, என் பிதா என் மாலையை வாங்கி சமர்ப்பித்தபடியினால அவருக்கு அப்படி ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், நம்மாழ்வாரை காட்டிலும் என்னுடைய பிதாவுக்கு பெரியாழ்வார்ன்ற ஒரு திருநாமம் ஏற்பட்டது என்னுடைய மாலையை வாங்கி சமர்ப்பிச்சதுனால தானா? இது பொருந்துறதா எங்கேயாவது அப்படின்னு சுவாமி தேசிகனை பார்த்து நாச்சியார் கேட்குறான். அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அம்மா இது என்ன ஆச்சரியம் இருக்கு, நீ அவதரித்த மகிமையினால தட்சிண திக்கும் சர்வோத்தரமாக ஆச்சு இல்லையா? ஏன்னா நீ அவதரித்த திக்கே சர்வோத்தரமாக இருக்கப்போ, சர்வோத்கிருஷ்டமாக இருக்கிறப்போ ஒரு ஆழ்வார் உன்னை அவதரிப்பித்து வளர்த்து பிதாவானபடியினால மகத்தரமாக ஆக முடியாதா என்ன? ஒரு திக்கே நீ பிறந்த திக்கானபடியினால உன்னுடைய சம்பந்தம் இருக்கிறபடியினால சர்வோத்தமமாக இருக்கும்பொழுது உன்னை எடுத்து வளர்த்து உன்னை ரங்கநாதனோட சேர்த்து வச்சாரே, அந்த ஆழ்வாருக்கு எவ்வளவு ஒரு பெரிய மகிமை இருக்கும் இல்லையா? அது கூட உன்னுடைய சம்பந்தம், நீ சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் ரங்கநாதனுக்கு சமர்ப்பித்தபடியினால இல்லையா? இன்னொரு விஷயம், நீ ஏற்படுத்தின திக்குன்றபடினால, நீ அவதரித்த திக்குன்றபடினால சாட்சாத்து ரங்கநாதனுடைய கடைக்கன் பார்வையே அந்த திக்கு மேலே இருக்கு இல்லையா? இல்லையா, தெற்கு திசையை நோக்கி அவன் சயனிச்சுருக்கான் இல்லையா? அப்படி நீ அவதரித்த அந்த திக்குக்கே இவ்வளோ விசேஷம் இருக்குன்னா உன்னை எடுத்து வளர்த்த அந்த பெரியாழ்வாருக்கு எவ்வளோ ஒரு பெரிய உத்கிருஷ்டம் இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன்.